சென்னை தாம்பரத்தில் தனியாக நடந்து சென்ற மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை 5 நாட்களுக்கு பின் போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். 25வது செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட பலே திருடன் போலீஸ் வலையில் சிக்கியது எப்படி? ஒரு தசாப்தமாகவே திருட்டு வழிப்பறி போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த நபர் நம்பர் பிளேட் மூலம் வசமாக மாட்டிக்கொண்டுள்ளார். பெண்கள் மூதாட்டிகளை இலக்காக கொண்டு கைவரிசை காட்டி வந்த திருடன் செயின் பறிப்பை ஒரு தொழிலாகவே செய்து வந்துள்ளான். தற்போது பிடிபட்டுள்ள திருடனுக்கு சென்னை போலீசார் தக்க பாடம் புகட்டுவார்களா? தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் சுதர்சன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 71 வயதான விஜயலட்சுமி. இவர் கடந்த 7ஆம் தேதி கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் மூதாட்டி அணிந்திருந்த 4.5 சவரன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றார். மூதாட்டியை நோட்டமிடுவதோ பின்தொடர்ந்து செல்வதோ என்றில்லாமல் போற போக்கில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருடன் குறித்து சேலையூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் சேலையூர் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் செயின் பறிப்பிற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு வழிப்பறி திருடனுக்கு போலீசார் வலை வீசினர். அதன் மூலம் செயின் பறிப்பில் ஈடுபட்டவர் பெரும்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் 42 வயதான தினேஷ் பாபு என்பது தெரிய வந்தது. அவரை கைது செய்து சேலையூர் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடந்த 10 ஆண்டுகளாக சென்னை, மதுரை, திருச்சி உட்பட பல்வேறு பகுதிகளில் அவர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதில் மதுரையில் மட்டும் 20 முறை வழிப்பறியில் ஈடுபட்டது அம்பலமானது. தனி ஒருவனாக திருட்டு வேளையில் ஈடுபட்டு வந்த தினேஷ் பாபு 10க்கும் மேற்பட்ட முறை கைதாகி சிறை சென்று வந்துள்ளார். பல முறை சிறை சென்று வெளியே வந்த போதும் தனது திருட்டு தொழிலை கைவிடாமல் தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் சேலையூர் மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தினேஷ் பாபுவின் 25வது செயின் பறிப்பு சம்பவம் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவரிடம் இருந்த 4.5 சவரன் தங்க செயினை மீட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து திருட்டு வேளையில் ஈடுபட்டு வந்ததால் தினேஷ் பாபுவின் மனைவி பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் தனிக்கட்டையாக சுற்றி வரும் அவர் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற எண்ணத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளார். 25வது செயின் பறிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தினேஷ் பாபுவுக்கு போலீசார் தங்களது பாணியில் உரிய பாடம் புகட்டுவார்களா? அவரது திருட்டு தொழிலுக்கு கடிவாளம் போடப்படுமா?